கூட்டு கொடுக்கிறாள் பத்து பேர் இல்லாம இருக்காது. அறுநூறு எழுநூறு என்ன செய்யணும், அறுநூறு நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஆளுண்டு, கண்டிப்பா அந்த அறுநூறு என்ன செய்யணும், கண்டிப்பா நாலு பேராவது இங்க மீசு கொடுக்கிற ஆளுக்கு இருக்குதான் செய்வாங்க. அப்ப எப்படி அப்படி இப்படி போய் போய் என்ன இவருக்கு தகவல் கிடைச்சிருச்சு, இப்போ வர்ற ஆளுக்கு வந்து உம்ராவுக்கு வரல, மதீனாவை அட்டாக் பண்றதுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் உடனே ஒரு ஆளை அனுப்பி என்ன செய்யறாரு, கடிதம் கொடுத்து இந்த மாதிரி வர்றாங்க ஒரு கூட்டம், இவங்க வருவது வந்து உம்ராவுக்கு வரவில்லை, வந்து அட்டாக் பண்றதுக்கு தான் வர்றாங்கன்னு சொன்ன உடனே உஸ்மான் சுதாரிச்சு என்ன செய்யறாரு, அலிய கூப்பிடுறாரு, சவளப்பாடிய அலி சகலப்பாடி தானே, அப்ப சகலப்பாடிய கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, அலியே இந்த மாதிரி வர்றாங்களாம், வேற பிளான் பண்ணி வர்றாங்க, நீ போய் என்ன செய்யணத இவர் தானே வெறுக்கிறாங்க, இவர் வெறுக்கக்கூடியவங்களே என்ன செய்யறாங்கன்னா அழிய விரும்புறாங்க, இவர் வெறுக்க இவருடைய இந்த நடவடிக்கைனால உஸ்மான் நடவடிக்கைனால வெறுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அழி மேல ஒரு மரியாதை வச்சிருக்கிறாங்க, அதனால என்ன பண்றாங்க, அழிதல் இல்லாம அனுப்பி நீ போய் அவங்க ஊருக்குள் நுழைய முடியாம வெளியே நிப்பாட்டி பேசி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அவங்களை எப்படியா திருப்பி அனுப்பி பாத்துரு, சண்டை போடக்கூடாது, மதினாவோட சண்டைக்கெல்லாம் நம்ம தயாராகக்கூடாது, மதினாவில் ரத்தம் சிந்திடக்கூடாது, வந்தவங்களை எப்படியாவது திருப்பி அனுப்புறது உன் வேலைன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறார் உஸ்மான் ரலி இல்லாத அவர்கள். அப்புறம் என்ன பண்றாங்க, அலி ரலி இல்லாதவர்கள் வந்து போறாங்க, போகும்போது என்ன செய்யறாருன்னா உஸ்மான் சொல்றாரு, நீ போகும்போது கண்டிப்பா அம்மாரை கூட்டிட்டு போ, அம்மா இருப்ப நீ ஆசிரியர் இருக்காருல்ல, ஆதி காலத்துல இஸ்லாத்திற்காக முதல் உயிர் பலி கொடுத்தவங்க சுமையா, அவங்க மகன் தான் அம்மார், ஆம்பளையில உயிர் கொடுத்தது யாசிர், யாசிருக்கும் சுமையாவுக்கும் பிறந்தவர் தான் யாரு, அம்மார், அப்ப யாசிரும் பெரிய தியாகி, அம்மாரும் பெரிய தியாகி, அந்த ரெண்டு பேரும் சுமையாவும் பெரிய தியாகி, அவங்க ரெண்டு பேருடைய பிள்ளைதான் யாரு, அம்மார். இந்த அம்மாருக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாரை பார்த்து சொன்னாங்க, தத்துலுக்கல் ஃபாத்துல் பாதியா, அதாவது காபத்துல்லாத அந்த மஸ்ஜித் நபவிய கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்களா, அப்ப அம்மாரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்தில் திடீர்னு அம்மார் மஸ்ஜித் நபி கட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் அம்மா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னை ஒரு அநியாயக்கார கூட்டம் உன்னை கொல்லும், யார்கிட்ட சொல்றாங்க, அம்மா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தத்துல்கல் ஃபாத்துல் பாகியா, உன்னை அநியாயக்கார கூட்டம் உன்னை கொண்டு விடும், அது நல்ல கூட்டமா இருக்காது, உன்னை ஒரு அணி வரம்பு மீறிய எல்லை மீறிய ஒரு கூட்டம் உன்னை கொல்லும்னு சொல்லிட்டாங்க. அதனால எப்பொழுதுமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அம்மாரை தங்கள் பக்கம் வச்சுக்கிடுவாங்க, ஏன்னா அவரை அவர் எந்த பக்கம் இருக்கிறாரோ அது கரெக்ட் மாதிரியும், அவர் எதிரணியில் உள்ளவங்க அநியாயக்காரங்க ஆயிடுதுல, இவர் அநியாயக்காரர்களுக்கு கொள்ளுவாங்கன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம், அவர் ஏன் பக்கம் இருந்தார்னு வைங்க, அவர் அவங்கதான் கொள்ளுவாங்க, அவன் அநியாயக்காரன், அவர் உங்க பக்கம் இருந்தார்னு வைங்க, இப்ப நான் தான் அவரை வந்து கொள்ளுவேன், இப்ப நான் அநியாயக்காரன் ஆயிடுவேன், அப்ப எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த அந்த செய்தி மக்களுக்கு பூரா தெரிந்த செய்தியா இருக்கிறதுனால, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க, அம்மா ஒரு பக்கம் இருந்தா அதுக்காகவே சண்டை கோர மாட்டாங்க யாரும், ஆகா இவரை கொண்டா அநியாயக்கார கூட்டமாயிருமே, ரசூலுல்லாஹ் ஒரு அளவுகோல் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு தான் உஸ்மான் என்ன பண்றாரு, நீ அம்மாரை கூட்டிட்டு போயிரு, அவங்க அட்டாக் பண்ண வந்தா கூட அம்மா இருந்தா என்ன செய்வாங்க, ஆகா நம்ம இந்த நம்ம அநியாயக்கார கூட்டமால ஆயிருவோம், அம்மா இந்த பக்கமும் நிக்கிறாரு, அப்ப இந்த பக்கம் அம்மா நம்ம அட்டாக் பண்ணோம்னா நம்ம தான் அநியாயக்காரன் ஆயிரும்ன்றதுக்காக வேண்டி அம்மாரில் எல்லாம் கூட்டிட்டு போன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவர் போய் கூப்பிடுறாரு அலி, அவர் மாட்டேன்ட்டாரு, அவரே அதிர்ப்தில் இருக்காரு, இந்த ஆட்சி மேலும் இருக்காரு, அவர் ரொம்ப அதிர்ப்தில் இருக்காரு, நான் மாட்டேன்ட்டாரு, ஏழு எட்டு வகையான தூக்குதல் அனுப்பி பாக்குறாங்க, யாரு சொல்லி அம்மா என்ன செய்யல, கேட்கவே இல்லை, அவரு ஒரு விஷயம் தண்டிச்சாரு தண்டனை கொடுத்தாருலாம் வரலாறு எழுதி வச்சிருக்காங்க, அது என்ன காரணமோ தெரியல, அம்மாரில் இல்லாதவர்கள் நான் இதுக்கு வரல, நாம போய் இந்த பேச்சுக்கு வர தயாரா இல்லைன்றாரு, அவர் வந்து உண்மையிலே அவர் வெறுத்திருக்கிறாரு அர்த்தம், நம்ம அதுல இருந்து விளங்க வேண்டிய என்ன காரணம் தெரியலன்னா, இந்த இவங்க எல்லாம் வெறுக்கிற மாதிரி அழுகிறது இல்லாம மட்டும் என்ன செய்யறாங்க, போய் அவர்கிட்ட அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க, என்ன பண்ணிட்டு எதுக்கு வந்திருக்கிறீங்க, அந்த மாதிரி அவர் இருக்கக்கூடாது, உஸ்மான் இருக்கக்கூடாது, அதுக்கு உடச்சு தான் தெரிஞ்சு வச்சிருப்பான், உம்ராவுக்கு வந்தெல்லாம் வெளுத்து போயிட்டதுனால வந்து செஞ்சாங்க, இல்ல நாங்க இதுதான் வந்திருக்கிறோம், உமர் உஸ்மான் வந்து ஆட்சியில் இருக்க கூட இருந்தாலும் நாங்க ஒத்துக்கிற மாட்டோம், அவர் அவர் இல்லாம யார் வேண்டாலும் வரட்டும், நாங்க பேசாம திரும்பி போயிடும், இல்லைன்னா நாங்க வந்து அவரை ஒத்துக்கிற மாட்டோம், சரி என்ன காரணம் என்ன சொல்லு, உஸ்மான் ஆட்சியில் இருக்க கூடாது ரீசன் சொல்லு, அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க காரணங்களை பட்டியல் போடுறாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பொதுவான அரசாங்கத்துக்கு புறம்போக்கு நிலம் இருக்குல்ல, அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லாம யாருக்கும் சொந்தம் இல்லாம சும்மா கிடக்கிற நிலம் இருக்குல்ல, அந்த நிலங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா அரசுடைமை ஆக்குனாரு உஸ்மான், அரசுடைமை ஆக்குனா ஏழை பாளையங்கள் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல, அது எடுத்துக்கொள்ள முடியாது, இவர் அரசுடைமை ஆக்கிட்டாரு,
அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஏழைகளுக்கு அதை கொடுத்துருக்கலாம். அவர் வந்து நிலத்தை வந்து அரசுமை ஆக்கிக்கிட்டாரு அப்படின்ன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா நிலத்தையும் இல்ல சில நல்ல மேய்ச்சல் உள்ள ஏரியாக்களை எல்லாம் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. அப்ப இதுக்கு அழி விளக்கம் சொல்றாங்க, அப்ப எதுக்கு இவர் அரசுமை ஆக்குனாரு, ஜக்காத்துடைய ஒட்டகங்கள் வருது அதுக்கு மேய்ச்சலுக்கு சரியான இடம் இல்ல, அது அந்த இடத்துல மேய்ச்சல் கூட்டம்னு சொன்னா அந்த ஒட்டகம் நல்லா கொளுத்து போகும், ஒட்டகம் நல்லா கொளுத்தா உனக்கு நல்லா கொளுத்த ஓட்டமும் உனக்கு தரப்படுறாங்க ஜக்காத்த, ஜக்காத்துங்கிற மக்களும் தரக்கூடியது என்னப்பா உனக்கு திருப்பி தரும்போது நல்ல முறையில தருவாங்க, அதுக்காக தானே பண்ண அவருக்கா பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு அதை வந்து சமாளிக்கிறாரு. ரெண்டாவது நேர்ந்து கேட்டா, குரான் வந்து தொகுத்தாங்க இல்லையா, பல பிரதிகள் எடுத்தாங்க, எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க கொடுத்து சொல்லிவிட்டாரு. உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்ச வேலை என்ன, குரானை இப்ப நம்ம வச்சுக்கிறோம் ஆர்டர், இந்த ஆர்டர் படி தயாரிச்சு விட்டு மீதி உள்ள எல்லா பிரதையும் வாங்க விட்டு தீல வச்சு கொளுத்தி விட்டார். என்ன ஆளுக்கு ஒரு குரான் இருந்திருக்கூடாதுல, என்ன ஒரு ஆள் குரான்ல வந்து இக்ரோ சுரா முதல்ல இருக்குது, இன்னொரு ஆள் குரான்ல வந்து பக்ரா சுரா முதல் சுராவா இருக்குது, இன்னொரு ஆள் குரான்ல வந்து மாயிதா சுரா முதல் சுராவா இருக்குது, ஆளாளுக்கு ஒண்ணு வச்சுட்டு இருந்தாங்கன்னா குழப்பமும் போயிடும். இதான் ஒரு ஆர்டர், எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம், அதனால ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு எழுதி வச்சுக்கிறதுலாம் நினைஞ்சிருங்க க்ளோஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு செஞ்சாரு. அத ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொன்னாங்க, ஏன் ஏன்பா அவர் சண்டைக்கு வர்றீங்க அப்படி, இதெல்லாம் சொன்ன காரணம் அது காரணம் இது இல்ல, ஆனா அவர்கள் ஏதாவது மார்க் அடிப்பில் ஒண்ணு சொல்லணுமே என்பதற்கு அவங்க இதெல்லாம் சொன்னாங்க, அதை வந்து விளக்கம் கொடுத்துட்டாரு. அடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டா, உஸ்மான்ல்லா ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது அவர் வந்து ஹஜ்ஜில போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலு ரக்அத் தொழுகை ரெண்டு ரக்அத் தான் தொழுதாங்க, ஹனபி மதஹபுல கஸ்ரே கிடையாது, அவங்களோட ஹஜ்ஜில கஸ்ர் பண்ணுவாங்க. ஹனபி மதஹபுல ரசூல்லா ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் போது செஞ்சதுனால ஹஜ்ஜில மட்டும் என்ன செய்வாங்க, அவ்வளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். உஸ்மான் என்ன பண்றாரு, அவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரா, போய் அங்க போய் ஒரு அசல நாலரை காத்து விடுறாரு. இப்ப ரசூல்லா டிக்ளேர் பண்றாரு, இவர் வார் பண்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது அவர் மட்டும் செய்யல, ஜனாதிபதி தான் ஹஜ்ஜுக்கு மக்களை கூட்டிட்டு போவாங்க, இவர் போய் தொழுதாருன்னா மக்களை மட்டும் சொல்லுவாங்க. அது பாயிண்ட் என்ன வரும்னு கேட்டா, இவர் போய் இவர் ஹஜ்ஜுக்கு தலைமாற போறாருன்னா இவர் தான் ஜமாத் நடத்துவாரு, இவர் தான் அந்த உரை நிகழ்த்துவாரு, ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜுக்கு இவர் தான் போனார் கைடா, ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜுக்கு யார் போவா, ஜனாதிபதி தான் போவாங்க எப்பவுமே, அல்ல ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் வேற ஒரு ஆள் அனுப்புவாங்க. இவர் 11 வருஷத்துல முதல் 10 வருஷம் யாரு தான் ஹஜ்ஜுக்கு போனா, உஸ்மான் தான் போனாரு. போறும்போது என்ன பண்றாருன்னு கேட்டா, அங்க போய் நாலு ரக்அத் தொழுகிறார், அங்க போய் தொழுகிப்பார். ரசூலுல்லாஹ் ரெண்டு ரக்அத் தொழுகிக்கும் பொழுது அவர் முஸ்தலிஃபாவில் இதுல எல்லாம் போய் நாலு ரக்அத் தொழுகிச்சிருக்காரு, இது வந்து தப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றம், அதுக்கு தான் இதை பண்றோம்னு அதை வந்து அது சமாளிக்க தான் செய்யறாங்க. அழிவழிலானு தப்புன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அவரு, அந்த இடத்துல அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக வேண்டி அவர் வந்து மக்காவுல பிறந்தாருல, சொந்த ஊர் நினைச்சிருப்பாரு, இதையே விசுவாக்குறேனே, சொந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் பண்ணி வந்தாச்சு, அவர் என்ன சமாளிக்கிறாரு, உஸ்மான் என்ன பண்ணிருப்பாரு, மக்கா நம்ம சொந்த ஊர் வெளியூர் இல்ல, நம்ம வந்து உள்ளான பிறந்தோம், அதனால இதை நம்ம ஊர் ஆக்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு நியத் பண்ணிருப்பாரு, இதையாம ஒரு விசுவாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு பதில் கொடுக்கிறாரு. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இளைஞர்களையும் புதிய புதிய ஆளுகளுக்கும் பொறுப்பு கொடுத்துட்டாங்க, அவங்க அனுபவசாலிகள் இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அடுத்தபடியான மக்கள் வைக்கிறாங்க. யாரு, உம்ரா செய்ய வந்து மதீனாவை அட்டாக் பண்றதுக்கு வந்த அந்த கூட்டத்துக்கு அன்னைக்கு நடந்த விவாதம் இது, அவர் ஒத்த என்ன சமாளிக்கிறார், அவர் என்ன இருக்கிறாரு, ஏன்பா இப்படி சொல்றீங்களே, இளமையான ஆளை கொடுத்துறாருன்னு ரசூலுல்லா உசாமாவை நியமிக்கலையா, உசாமாவுக்கு கீழே பெரிய பெரிய சகாபாக்களை அனுப்பி விடலையா, 18 வயசு பையனுக்கு பின்னாடி என்ன உமர் மாதிரி ஆளுக்கு எல்லாம் பின்னாடி போங்க அனுப்பி விடலையா ரசூல் சல்லா அலிசல்லாம். அப்ப வந்து ஒரு தலைவருக்கு அந்த ரைட் இருக்கிறது, இந்த வேலைக்கு யார் தகுதி என்று நினைக்கிறாரோ அவங்களை அனுப்புவாரு, அதனால அவரு சின்ன சின்ன வயசான ஆளுகளுக்கு எல்லாம் பதவியை கொடுத்துட்டாருன்னு சொல்லாருங்க. அது மாதிரி அத்தாபி பின் அசீது என்ற ஒரு சகாபி சின்ன வயசுக்காரரு, 20 வயசுக்காரரு, அவரை மதீன் மக்காவுடைய ஆளுநராக ரசூல்லா நியமிச்சாங்க, அவரை வந்து நியமிக்கும் போது சின்ன வயசுக்காரர் தான் அவரு, அவர் 20 வயசுல நியமிச்சாங்க ரசூல்லா, பெரிய பெரிய சகாபாக்கெல்லாம் இல்லையா போலாம், மக்காவை நிர்வகிக்கிறதுக்கு 20 வயசு பையனை ரசூல்லா கொடுத்தாங்க. அதே மாதிரி சாமும் சிரியாவை வெற்றி கொள்வதற்கு 18 வயசு பையன் அனுப்பி வச்சாங்க, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சொந்தக்காரங்களே என் பண்ணாரு சொல்லல, இளைஞர்களை பண்ணுவதற்கு மட்டும் செய்யறாரு அவரு, அதுக்கு ஒரு பதிலை செய்யறாரு. அடுத்து கேட்கறாங்க, அப்ப என் சொந்தக்காரங்களா தேர்ந்தெடுக்கணும், என் ருசுல்லா எத்தனை வயசுல குறைசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை ஒரு மாதிரியா சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இதை சொல்லி முடிச்ச உடனே அந்த மக்கள் என்னங்கிட்டாங்க, சரி வந்து பிரச்சனை இல்லை சீட்டு கூறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. டிமாண்ட் வைக்கிறாங்க, என்ன டிமாண்ட்னா அவரை நீக்கி போடுங்க, யார அப்துல்லா இவனை எங்க மிஸ்ருக்கு ஈஜிப்டுக்கு கவர்னரா போட்டீங்கல்ல அவரை நீக்கி விட்டு நீங்க வேற ஒரு ஆளை போடுங்க, முகமது அபுபக்கரை போடுங்க, இல்லைன்னா அபுபக்கருடைய மகன் நீ கவர்னரை நியமிங்க, எங்களுக்கு எந்த பஞ்சாயத்து இல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த மெசேஜோட அறிவு இல்லாம எங்க போறாங்க, உஸ்மான்கிட்ட போய் டீட்டெயில் சொல்றதுக்கு போறாங்க.
இதோட நிக்கட்டும். நாளைக்கு மீதி பார்த்து அடுத்த குழப்பத்தை பார்ப்போம்.